அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் பழமர் நீரில் நடந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நாம் திருக்காட்டுப்பள்ளியில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே மூணு அடுக்கு மாளிகை ஒன்று இருக்குது. அதில் முற்றத்தில் ஆவுடையாரோட கூடிய சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்க்கும் போது அந்த மாளிகையே கோவில் மாதிரி தான் இருக்குது. பரம்பரை பரம்பரையாக சோழர்களுக்கு சொந்தமான இந்த இடம், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க திருவையாத்துலேருந்து கல்லணிக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு நாள் தங்கிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி கல்லணையிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் இருக்கிற கிராமங்களில் வரி வசூலிக்கும் போது இந்த மாளிகையில் தான் அரசரும் மந்திரிகளும் இருப்பாங்க. அது ஒரு மூணு அடுக்கு மாளிகை. கீழே அதிகாரிகளும் வேலைக்காரங்களும் தங்கறதுக்கான இடமும் சமையல் கட்டும் இருந்தது. முதல் மாடியில மன்னர்களும் மந்திரிகளும் வந்தா தங்கறதுக்கான வசதியும் அவங்க கலந்தாலோசிக்கிறதுக்கான இடமும் இருந்தது. இந்த மாளிகையோட முதல் மாடியில உப்பிரிகையில ஒரு பெரிய போர்வையை கொண்டு தன்னோட உடலை பஞ்சவன்மாதேவி போத்திக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல திருவாரூர்லேருந்து வந்த சித்திரவல்லியும் திருவையாறுலேருந்து வந்த சீருடையாளும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு தேவரடியாட்கள் பெண்களும் இன்னைக்கு காலம்பரதான் பஞ்சவன் மாதேவிய சந்திக்கிறாங்க. என்னதான் இன்னைக்கு பஞ்சவன் மாதேவி ராஜராஜரோட மனைவியா இருந்தாலும் அவங்களும் ஒரு காலத்துல தேவரடியாரா இருந்தவங்க தான். அழுவூர்ல இருக்கிற மகாதேவர் கோவில்ல இவங்க வாழ்க்கை முழுவதுமே இறைவனுக்காக அர்ப்பணிச்சு அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் மன்னர் இவங்கள பார்த்து இவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவரோட ஊர் ஊரா பிரயாணம் பண்ணி இறைவனுக்காக தொண்டு பண்ணும் போதுதான் ராஜராஜர் இவங்கள கந்தர்வ திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த காலத்துல பொதுவாவே அரசர்கள் குடும்பத்துல கந்தர்வ திருமணம் அப்படின்றது ஒண்ணு புதுசில்ல. அத அரசர் ஊருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. ஆனா ராஜராஜர் இவங்கள கந்தர்வ திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் சோழ தேசத்திற்கே ஒரு ஓலை எழுதுறாரு, பஞ்சவன் மாதேவி என்னோட மனைவி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அப்போ ஆட்சியில இருந்த உத்தம சோழர்கிட்டையும் அவரோட பாட்டியான செம்பியன் மாதேவி கிட்டையும் பஞ்சவன் மாதேவிய அறிமுகம் பண்ணி தன்னோட முதல் மனைவியான உலகமாதேவி கூட ஒரு மாசம் தங்க வச்சு அவங்களுக்கும் இவங்கள பழக்கப்படுத்தினாரு. ராஜராஜரோட மகனான ராஜேந்திரருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம் இல்லை. ராஜேந்திரோட பஞ்சவன் மாதேவி 10 வயசு மூத்தவங்க. இதனாலேயே ராஜேந்திரர் சீக்கிரமாவே பஞ்சவன் மாதேவி கூட ஒட்டிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கதைகள் பேசுவாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனாலேயே இவங்கள பார்த்து பயந்துட்டு இருந்த உலகமாதேவியும் இவங்க கூட சகஜமாயிட்டாங்க. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. இவங்க உலகமாதேவி கிட்ட, உங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன், அது என் வேலையும் இல்லை, நான் இங்க அரசருக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன், அதை நான் சோழ தேசத்துக்கே செய்யற சேவையா நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், மத்தபடி உங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கு எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது பஞ்சவன் மாதேவி வந்து 3 நாள் கூட ஆகல. அங்க இருக்கிற வேலையாட்கள் கிட்ட அவங்க பேசின போது இங்க உங்களுக்குலாம் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு, என்னது இன்னும் கண்டராதித்யர் காலத்து சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு நேரா அன்னைக்கு ராத்திரியே மன்னர்கிட்ட போய் அங்க இருந்த வேலையாட்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மன்னர் எதுவா இருந்தாலும் காலம்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, முடியவே முடியாது, இப்பயே செய்யணும், இப்பயே உத்தரவு போடுங்கன்னு அடம் பிடிச்சி மன்னரை உடனே ஒரு அறிவிப்பு பண்ற மாதிரி செஞ்சாங்க. இவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த வேலையாட்களும் மற்ற வேலையாட்களும், இந்த பஞ்சவன் மாதேவி மனுஷியா தெய்வமா, எங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பழுவூர்ல இருக்கிற யாருமே தஞ்சாவூருக்கு வேலைக்கு போறீங்களான்னு கேட்டா யாரும் வரதே கிடையாது, எல்லாருமே அங்கேயே இருக்காங்க, இது எதனால இருக்கும், ஒருவேளை இங்க சம்பளம் கம்மியா இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட நேத்து உங்களுக்கு எல்லாம் சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். இப்படி பஞ்சவன் மாதேவி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வேலையாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல பஞ்சவன் மாதேவி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சவன் மாதேவிக்கு அரண்மனையில இருந்த ஒட்டுமொத்த வேலைக்காரங்களும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இதை கேட்ட செம்பியன் மாதேவி, நம்ம வேலையாட்கள்லாம் பரம்பரை பரம்பரையா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட வேலை பார்க்கறது
பெருமையா நினைக்கிறாங்க. இதுல எதுக்கு அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறப்பட்டுட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து 4 நாளைக்கு அப்புறம் பஞ்சவன் மாதேவி செம்பியன் மாதேவிய சந்திச்சப்போ செம்பியன் மாதேவி பஞ்சவன் மாதேவி கிட்ட இங்க நல்ல சாப்பாடு படுக்க இடம் எல்லாமே நம்ம வேலைக்காரங்களுக்கு கொடுக்கறோம், இதுல எதுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நீங்க சொன்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பஞ்சவன் மாதேவி, சம்பளமே இல்ல உணவு மட்டும் போதும், நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, நம்ம ஏன் வரி வாங்குறோம் மக்கள் கிட்ட இருந்து, வரி வாங்குறோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவிக்கு புரிய வைக்கிறாங்க. இவங்க சொன்னதை கேட்டுட்டு உலக மாதேவி, நீ பெரிய கெட்டிக்காரி தான், நாங்க இவ்வளவு நாள் இங்க இருந்து என்னத்தை செய்ய மறந்துட்டோமோ அதை நீ வந்த உடனே செஞ்சுட்ட, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி பாராட்டுறாங்க. பட்டத்து ராணியான உலக மாதேவி பல்லக்கிலையோ இல்ல யானையிலயோ தான் சவாரி செய்வாங்க. அவங்க அப்படி பிரயாணம் பண்ணும்போது ராஜேந்திரரையும் கூட அழைச்சிட்டு போவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ராஜேந்திரர் அவங்க அம்மா கூட பல்லக்குல ஏற போனப்போ பஞ்சவன் மாதேவி தான் ஒரு குதிரையில ஏறிக்கிட்டு ராஜேந்திரரையும் ஒரு குதிரையில ஏற சொல்றாங்க. இவங்க நகர்வலம் போறப்போ தஞ்சாவூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இளவரசரை பார்த்து குதூகலமாய் இளவரசர் வாழ்கன்னு கத்துறாங்க. அதே சமயம் இது அழகு, இது வீரம், இது காண கிடைக்காத சிறப்பு அப்படின்னு புலவர்கள் ராஜேந்திரரை வாழ்த்துறாங்க. அன்னைக்கே ராஜேந்திரருக்கு புரிஞ்சு போச்சு, அம்மாவோட மடியில உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த விதமான மரியாதையும் நமக்கு கிடைக்காதுன்றத பஞ்சவன் மாதேவி நமக்கு புரியணும்ன்றதுக்காக தான் குதிரை ஏற வச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கவும் ஒரு நாள் தானே குதிரை ஏறி எங்கேயோ போகிறதுக்காக தயாராறாரு. பஞ்சவன் மாதேவி கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வர வேணாம், நானே நகர்வலம் போயிட்டு வரேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்ட பஞ்சவன் மாதேவிக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுது. ஓடி வந்து ராஜேந்திரரோட நெத்தியில ஒரு முத்தம் விடுறாங்க. இதைத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தஞ்சாவூர் மட்டும் இல்ல பழையாறைக்கும் நகர்வலம் போயிட்டு வாயே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 40 வீரர்களோட தனியா பழையாறை வரைக்கும் நகர்வலம் போயிட்டு தஞ்சாவூர் திரும்பி வரும்போது ஊரே அவரை பாராட்டுச்சு. அதே மாதிரி ஒரு தடவை அந்த புறத்துல செம்பியன் மாதேவி ஒரு 100 பெண்கள் இருக்கும்போது பஞ்சவன் மாதேவிய பார்த்து எதை காட்டி ராஜராஜனை மயக்கின அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்கவும் பஞ்சவன் மாதேவி அவங்க கிட்ட வந்து இதோ இந்த உடம்ப காட்டிதான் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மயக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் இவங்க சொன்ன பதில கேட்டு ஆடி போயிடுறாங்க. செம்பியன் மாதேவி அது அதான பார்த்தேன்னு ஏளனமா பேசினாங்க. உடனே பஞ்சவன் மாதேவி எப்படி காட்டி மயக்கினேன்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா சொல்லி அவங்க கட்டியிருந்த புடவைய நல்லா இறுக்கி கட்டிட்டு கால்ல சலங்க மாட்டி நடு கூடத்துக்கு வந்து செம்பியன் மாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஜதி சொல்லி சுந்தரரோட கதைய பாட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டோட அர்த்தம் இங்க தவறு செய்யாதவங்க யாரு, எப்பவுமே நேர்மையா யாரால வாழ முடியும், எல்லாரும் தவறு செய்யறவங்க தான், ஆனா அந்த தவறுகள் எல்லாம் இறைவன் மன்னிச்சு நம்மள வழிகாட்டிட்டு இருக்காரு. அங்க இருந்த ஒரு 100 பெண்களும் விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆடி முடிச்சதும் இதுக்குதான் அரசர் மயங்கி கிறங்கி போனாரு, என்னோட பேச வந்தாரு, பேசி பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி செம்பியன் மாதேவி கால்ல விழறாங்க. இத கேட்ட செம்பியன் மாதேவி அவங்களோட அழுகைய கட்டுப்படுத்த முடியாம விம்மி விம்மி அழுததா ஊரே பேசிச்சு. அதுக்கப்புறம் செம்பியன் மாதேவி தினமும் பஞ்சவன் மாதேவி கிட்ட சுந்தரரை பற்றின கதைகள் சொல்ல சொல்லி கேட்பாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் பேசும் போது எவ்வளவு நேரம் போதுன்னே தெரியாம இறைவனை பற்றி பேசிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு சமயம் அரசர் வந்து பஞ்சவன் மாதேவி கிட்ட, நீ உலக மாதேவிக்கு சேவை பண்ற, ராஜேந்திரன் கூட நகர்வலம் போற, செம்பியன் மாதேவி உட்காந்து சுந்தரர் கதையெல்லாம் சொல்ற, எனக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு அவங்க, இவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறதே உங்களுக்கு பண்ற சேவை இல்லையா கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு போனாராமா. இப்போ பஞ்சவன் மாதேவிக்கு வயசு 33 ஆச்சு. முன்னாடி மாதிரி அவங்க பாடிக்கிட்டே ஆடுறதெல்லாம் இல்ல, இப்போ பாட மட்டும் பாடுறாங்க. அழகும் அறிவும் செயல்திறனும் நல்ல குணமும் பெற்றவங்க பஞ்சவன் மாதேவி. எப்பவுமே அரசரோட பிரயாணம் பண்ணி அவரோட வருகைக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் பழமர் நேரிக்கு போன அரசருக்காக இப்ப அவங்க காத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆகும் நாங்கள் சொல்ல, நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.